சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 10 லட்சம் நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமியின் பெற்றோர்களிடம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் இறப்பிற்கான முதல் தவணையாக 50% நிதியாகிய ரூபாய் 412,500 மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமாக ரூபாய் 3 லட்சம் ஆக மொத்தம் ரூபாய் 712,500 நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் வழங்கினர். இதைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இறக்கும் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் பெற்றோரிடம் இன்று சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினர். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியானதில் ஒரே பகுதியைச் சேர்ந்த மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெடியார்பாளையம் பகுதி அருகே உள்ள புதுநகரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இங்கிருந்து விஷவாயு வீடுகளில் கழிவறை வழியாக வெளியேறுவதாக புகார் இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வெளியேறிய விஷவாயுவால் அதே பகுதியைச் சேர்ந்த தாய், மகளான மூதாட்டி செந்தாமரை, காமாட்சி மற்றும் மாணவி செல்வராணி ஆகியோர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 பேர் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணையில் அப்பகுதி முழுவதும் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு வெளியேறுவதை கண்டறிந்தனர். இதனை அடுத்து ஒலிபெருக்கி மூலம் அப்பகுதி மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனிடையே மூச்சுத்திணறல் காரணமாக 5-க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தகவல் புதுச்சேரி முழுவதும் காட்டு தீப்போல் பரவியது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து சென்றனர். மேலும் அங்கிருந்த பாதாள சாக்கடைகளில் இருந்த விஷவாயுக்களை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். மேலும் கழிவுநீர் சுத்திகரிக்கும் பணியில் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி வந்து ஆய்வு செய்து சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷவாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு ரூபாய் 30 லட்சம், இறந்த 2 பெண்களுக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெடியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடைபெறக்கூடாது என்றும், சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதைத் தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழப்பு வருந்தத்தக்கது என்றும், பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது, வீடுகளுக்கு வீடு இணைப்பு தருவது நடைபெற்று வருவதாகவும், இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளது என்றும், அதனால் விஷவாயு உருவாகியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், எங்கும் இதுபோல் நடைபெறக்கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும், புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும் என்றும், உயிரிழந்த சிறுமி குடும்பத்தினருக்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், 2 பெண்களுக்கும் தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் உடனடியாக தரப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார்.
புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரில் கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியேறியதில் 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் மூச்சுத்திணறல் காரணமாக 5 மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என புதுவை அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் அலட்சியத்தால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவை அருகில் உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் வாரிசுதாரர்கள் நல சங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாய்ப்பு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாகைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது சாலையோரங்களில் பதாகைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் தற்போது விலக்கப்பட்டதும் சாலையோரங்களில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் விளம்பர பதாகைகள் விழுவதால் ஏற்படும் விபத்தை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை. ஆகவே சாலைகள், பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே திருமணங்கள், மத திருவிழா காலங்களில் போக்குவரத்தை தடை செய்யாமல் குறிப்பிட்ட அளவில் பதாகைகள் வைக்க அனுமதிக்கப்படுகிறது. சாலைகளின் ஓரங்களில் தடுப்புகள் மற்றும் சாலை சந்திப்புகளில் பதாகைகள் வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மீறி பதாகைகள் வைப்பது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேர முடியாத மாணவர்களுக்காக இறுதி வாய்ப்பாக சேர்க்கை கலந்தாய்வு நாளை மறுதினம் துவங்குகிறது. அரசு பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பிற்காக பள்ளி அளவிலான சேர்க்கை மற்றும் கலந்தாய்வுகள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிறைவு பெற்றன. இதன் தொடர்ச்சியாக அரசு பள்ளிகளில் மீதமுள்ள இடங்களை நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு +1 வகுப்பில் சேர்க்கைக்காக விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்கப் பெறாதவர்களுக்கு இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியர்களுக்கும் இறுதி வாய்ப்பாக கலந்தாய்வு நடத்தி +1 வகுப்பில் சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது. ஆகையால் +1 வகுப்பில் இடம் பெறுவதற்காக மாணவ மாணவியர்கள் பெற்றோருடன் தங்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் நகல், மாற்று சான்றிதழ், ஜாதி வருமான சான்றிதழுடன் குருசுக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொளுத்தி சமூக நல அமைப்பினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களை வஞ்சிக்கும் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள சமூக நல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பெரியார் திராவிட கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமை தாங்கினார். இதில் புதுச்சேரியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டு
கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது 2024 நீட் தேர்வு முடிவு நகல்களை தீயிட்டு கொளுத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போது நகல் முடிவுகளை தீயிட்டு கொளுத்தும் போது காவல்துறையினர் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். மேலும் தேர்வு முடிவு நகல்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் வறுமையால் வாடும் ஏழை எளிய மாணவர்களுக்கு முதலியார்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு தலைமை காவலர் JP புத்தகப்பை, எழுது பொருள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஏழை எளிய மாணவர்களுக்கு புதுவை முதலியார்பேட்டை காவல் நிலைய குற்றப்பிரிவு தலைமை காவலர் JP புத்தகப்பை, நோட்டு, எழுது பொருள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். இவற்றை அப்பகுதி மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டனர். மாணவர்களிடம் தலைமை காவலர் JP நன்றாக படித்து முன்னுக்கு வரவேண்டும் என வாழ்த்தினார். வாக்காளர் வீடு தேடிச் சென்று காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வினோத் நன்றி தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு வாக்களித்த காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கத்தின் உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளருமான வினோத் தலைமையில் காங்கிரசார் வீடு தேடிச் சென்று நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்கினர். அப்போது ரெயின்போ நகரில் அமைந்துள்ள புனித ஜான் மேரி வியாடி ஆலய பங்குதாரர்களுக்கு இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். இதில் திரளான காங்கிரசார் கலந்து கொண்டனர். வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீபேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் புதிய மகா மண்டபம் 3 நிலையுள்ள ராஜகோபுரம், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பெற்று மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுரம் திருப்பணிகளை முடித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு காலை ஆலயத்தில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்வுகளும், மாலை வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தனம், யாகசாலை பிரவேசம், முதல்கால யாக பூஜை ஹோமம், பூர்ணாகுதி, மகா தீபாரதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் விழா குழுவினர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் வாழப்பட்டாம்பாளையம் கிராமவாசிகள் திரளானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் கழுகுகள் அதிகமாக உள்ள கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் சட்டவிரோதமாக கால்நடைகளுக்கு செலுத்தப்படும் மருந்துகளால் அந்த விலங்குகள் இறந்த பிறகு அவற்றின் உடல்களை சாப்பிடும் கழுகுகள் அதிக அளவில் உயிரிழப்பதாகவும் அந்த மருந்துகளை பயன்படுத்துவதற்கு தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என்று வன விலங்குகள் ஆர்வலர் சூரியகுமார் என்பவர் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி முகமது சஃபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளை கழுகுகள் பாதுகாப்பு மையங்களாக அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டதற்கு அவர்கள் இதுவரை எந்த பதிலையும் அனுப்பவில்லை என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனையடுத்து கழுகுகளை பாதுகாப்பதற்காக மருந்துகளை தடை செய்வது குறித்து மத்திய அரசுதான் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் அந்த மருந்துகளை கால்நடைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் வன்முறை அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்கள், குடியேறியவர்களின் வன்முறை மற்றும் தெரு தாக்குதல்கள் காரணமாக அவ்வப்பொழுது உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் மேற்கு கரையின் கவர்னிமா கிராமத்தில் இஸ்ரேல் படை நேற்று அதிரடியாக தாக்குதல் நடத்தியது. அந்த கிராமத்தின் அருகே முதலில் ஒரு கார் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் பின்னர் கிராமத்திற்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கார் தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு இஸ்ரேல் படைகள் கிராமத்தை தாக்கியதால் பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி ஹர் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது.
டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூயார்க்கில் இந்திய நேரப்படி இன்று செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு அரங்கேறும் 22வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் பாகிஸ்தான் அணி கனடாவை சந்திக்கிறது. பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் தனது முதல் ஆட்டத்தில் அமெரிக்காவிடம் சூப்பர் ஓவரில் தோற்றது. இந்தியாவிற்கு எதிராக அடுத்த ஆட்டத்தில் 120 ரன்கள் இலக்கை கூட எடுக்க முடியாமல் தோல்வியடைந்தது. இன்னும் வெற்றி கணக்கை தொடங்காத பாகிஸ்தானுக்கு சூப்பர் 8 சுற்று வாய்ப்பு கணிசமாக குறைந்துள்ளது. முதலில் பாகிஸ்தான் எஞ்சிய 2 ஆட்டங்களில் கட்டாயம் வென்றாக வேண்டும். இன்னொரு பக்கம் அமெரிக்கா தனது கடைசி 2 லீக்கில் இந்தியா மற்றும் அயர்லாந்துக்கு எதிராக தோற்க வேண்டும். இவ்வாறு நடந்து ரன் ரேட்டிலும் உயர் நிலையில் இருந்தால் மட்டுமே பாகிஸ்தானுக்கு சூப்பர் 8 கதவு திறக்கும். சாக்பின் ஜாஃபர் தலைமையிலான கனடாவை சாதகமாக எடுத்துவிட முடியாது. அமெரிக்காவிற்கு எதிராக 194 ரன்கள் குவித்து தோல்வியடைந்த கனடா அயர்லாந்திற்கு எதிராக 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி கண்டது. எனவே பாகிஸ்தானுக்கும் கடும் சோதனை அளிக்க கனடா வீரர்கள் ஆயத்தமாகி வருகின்றார்கள். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.